முதுபெரும் தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் நாகசாமி வயது மூப்பு காரணமாக சென்னையில் காலமானார் அவருக்கு வயது இரண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் முதல் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாகசாமி தொல்லியல் மற்றும் கல்வெட்டு எழுத்து குறிப்பு அறிஞராக பலராலும் இவர் அறியப்பட்டார் நாகசாமி அளித்த முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் நடராஜர் உள்ளிட்ட சிலைகள் மீட்கப்பட்டன நாகசாமியின் பணிகளை பாராட்டி அவரை அங்கீகரிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கவுரவித்தது தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்துள்ளது மறைந்த தொல்லியல் ஆய்வாளர் நாகசாமியின் உடல் பெசன் நகரில் அவரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நாகசாமியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் எழுச்சிமிக்க கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதில் அவரின் பங்களிப்பை வரும் தலைமுறையினர் மறக்க மாட்டார்கள் என பிரதமர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் வரலாறு மற்றும் தொல்லியல் மீது ஆர்வம் கொண்ட நாகசாமியின் மறைவால் வேதனை அடைவதாகவும் அவரது குடும்பத்திற்கு அனுதாபங்கள் என்றும் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார்